முடியுமா? தம்பி, இந்த மாதிரி காணாம போன நிறைய பிள்ளைகளை நாங்க பத்திரமா மீட்டிருக்கோம். நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. எங்க அம்மா வீட்டோட போய் சேர்ந்துடலான்னு நான் தலதலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டாரா, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஹலோ. ஏண்டா வெண்ணா, உங்ககிட்ட கடன் கட்டமா கைமாத்து கட்டமா? படுத்து எந்திரிச்ச கணக்கு பைசல் பண்றனா கொன்றுவேன், போச்சிருவன் மிரட்டா. யாராண்டி? உன் வப்பாட்டிக்கு புருஷன் இங்கிரு. இன்ன ரெண்டு மணி நேரத்துல 5 லட்சம் ரூபாய் பணத்தோட சித்திரை கம்மாய்க்கு வந்தீனா உன் பிள்ளைய உசுரோட கொடுப்பேன். இல்லன்னு வையி, கண்ணை நோண்டி கைய கால உடச்சு எவனாவது பாம்பே கேண்ட வித்துட்டு கிடைத்த காசு இல்லாம போயிட்டா இருப்பான். மிரட்டி பாக்குறியா? கீழ கிடைச்சுனா உன்ன பகுந்து வேண்டா. முதல்ல அவளைதான் பிள்ளைய தூக்கிட்டு வர சொன்னேன். பாவம் பொம்பளை பிள்ளை வேணா வேணாம்னா பாவம் பாக்குறவளை கூட வச்சுக்கிட்டா தொழில் செய்ய முடியுமா? அதான் அவளை அனுப்பிட்டேன். மாப்பிள பணத்தோட கம்மாய்க்குதான் வரணும், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போக கூடாது. புள்ள உசுரோட வேணும்ல? வந்துரு வந்துரு, என் புள்ள ஒண்ணும் பண்ணிடாத. சார், அக்யூஸ் சஸ்பெக்டட் சார். சித்திரவு கம்மாயில தான் இருக்கானா சார்? டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க எல்லா செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸோட வந்துருங்க. நான் ஸ்பாட்டுக்கு கவுன்சிலரோட போயிட்டு இருக்கேன் சார். ஓகே, நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, நான் டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஏபா, சித்திரவு கம்மால தான் அக்யூஸ் இருக்கானா? எஸ்ஐ ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. வண்டி சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏபா 307 கண்ட்ரோல் ரூம்க்கு கூப்பிட்டு சித்திரவை சுத்தி இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டையும் லாக் பண்ண சொல்லு. ஒண்ணும் இல்லடா, உன் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்ல.
டிமாண்ட் பண்ண பணத்தை கொடுக்கலன்ற கடுப்புல இருக்காங்க. போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. என்னையோட பயப்படாத, உள்ளே கூட ஆகாது. டேய் அங்கிட்டு போகாதடா, டேய் 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 விட்டு வா, விட்டு வா. Come on!